அதிமுக அகல் விளக்கு போன்றது, எல்லா காலங்களிலும் நின்று நிதானமாக எரியும். இன்று ஆரம்பிப்பவர்களின் கட்சி புஷ்வானம் போல, பார்ப்பதற்கு மட்டுமே கவர்ச்சியாக இருக்கும் என்றார் அமைச்சர் விஜயபாஸ்கர். எல்லா காலத்திலும் குடும்பத்துல வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நின்று கோயில் வீட்டுல ஏறுற விளக்கு எரி ஏத்தக்கூடிய விளக்காக, அகழ் விளக்காக, வெளிச்சம் தரக்கூடிய விளக்காக, அற்புத விளக்காக, எல்லா காலத்திலும் நின்று நிதானமா நீடித்து எரியக்கூடிய விளக்கு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மற்றதெல்லாம் மத்தாப்பு மாதிரி பார்க்கறதுக்கு பரவசமா இருக்கும், கிட்ட போறதுக்கு புஷ்னு போயிடும். இருசக்கர வாகன திட்டத்தை துவக்கி வைக்க பிரதமர் மோடி தமிழகம் வரவில்லை. பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் இடையே உள்ள பனிப்போர் குறித்து பஞ்சாயத்து பேசத்தான் வந்திருந்தார் என்றார் குண்டு கல்யாணம். திமுக தன்னை ஏமாற்றியதால் அக்கட்சியிலிருந்து விலகியதாக டி ராஜேந்தர் கூறியுள்ளார். கலைஞரோட இருந்த திமுக, கலைஞருடைய தொண்டர்கள் விரும்பின திமுக அப்படின்னு என் மனசில் இருந்த இதில் அந்த உணர்வை இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு துறந்த நாள், கஷ்டப்பட்டு மறந்த நாள், நாளைக்கு அவரோட பிறந்த நாள், நானும் இன்னைக்கு புதுசா பிறந்துட்டேன். திருவண்ணாமலை பஸ் நிலையத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகள் நிறுவப்பட்டன. கலெக்டர் பிரசாந்த் மு வடநேரே அனுமதி மறுத்ததால் அச்சிலைகளை அதிகாரிகள் அகற்றினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக தொண்டர்கள் 70 பேர் கைது செய்யப்பட்டனர். அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தொகுதியான ஆரணியில் அமைக்கப்பட்டிருந்த ஜே சிலையும் அகற்றப்பட்டது. திருச்சி குண்டூர் பகுதியைச் சேர்ந்த செயின்ட் ஜோசப் பள்ளி ஆசிரியர் மரியம் மைக்கேல் திருவளர்ச்சிப்பட்டி பகுதியில் உள்ள 2 ஏக்கர் நிலத்தை தனியார் நிறுவனம் அபகரித்ததாக 2010 வழக்கு தொடர்ந்தார். இந்நிலையில் 65வது முறையாக செவ்வாயன்று வாய்தாவிற்கு நீதிமன்றத்தில் ஆஜரானார். காலையிலிருந்து காத்திருந்த மரியம் மைக்கேல் விரக்தியில் மயங்கி விழுந்தார். நீதிமன்ற ஊழியர்கள் முதலுதவி அளித்து ஆம்புலன்ஸில் அனுப்பி வைத்தனர். கடந்த ஆண்டு எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ஈரான் அதிகாரிகள் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நெல்லை ஆகிய மாவட்டத்தைச் சேர்ந்த 15 மீனவர்களை கைது செய்தனர். அவர்களை விடுவிக்க மத்திய அரசு வலியுறுத்தியதை தொடர்ந்து மீனவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். கடந்த வாரம் 9 பேர் தமிழகம் திரும்பிய நிலையில் மீதமுள்ள 6 பேர் புதனன்று சென்னை விமான நிலையம் வந்தனர். அதிகாரிகள் அவர்களை சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் அகஸ்தீஸ்வரம் தாலுகா வட்ட வழங்கல் அதிகாரி பாண்டியம்மாள் தலைமையிலான அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அங்கு ஒரு வீட்டில் கேரளாவிற்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 750 கிலோ ரேஷன் அரிசி மற்றும் 250 கிலோ கோதுமையை பறிமுதல் செய்தனர். ஆம்பூர் அடுத்த விண்ணமங்கலம் பகுதியில் 3 ஜல்லி கல்குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. கல்குவாரிகளில் பயன்படுத்தப்படும் குண்டுகளால் வீடுகள் சேதமடைவதாக கூறி கிராம மக்கள் குவாரிகளுக்கு சொந்தமான 100க்கும் மேற்பட்ட லாரி டிராக்டர்களை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். காட்பாடி குகையநல்லூர் பகுதியில் பாலேஸ்வரத்தின் கிளையான செயின்ட் ஜோசப் முதியோர் இல்லத்தில் ஆதரவற்ற முதியவர்களும் இளைஞர்களும் கொடுமைப்படுத்தப்பட்டு வருவதாக புகார் எழுந்தது. மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் நள்ளிரவில் இல்லத்திற்கு சென்ற போலீசார் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். எந்த முன்னறிவிப்புமின்றி அங்குள்ள ஆதரவற்றோர்களை வேறு ஆதரவற்ற இல்லங்களுக்கு மாற்றக்கூடாது என தெரிவித்துள்ளனராம் அதிகாரிகள். மதுரை எஸ்பி அலுவலகத்தில் காப்ஸ் ஐ என்ற புதிய செயலியை டிஐஜி பிரதீப்குமார், எஸ்பி மணிவண்ணன், ADSP நரசிம்மன் துவக்கி வைத்தனர். இந்த தொழில்நுட்பம் சந்தேகப்படும் நபர்கள் மற்றும் குற்றவாளிகளின் முக உட்கூறுகளை வைத்து அவர்களை அடையாளம் கண்டறியுமாம். 16 வகையான குற்றச்செயல் புரிந்தோரின் விவரங்களை உள்ளடக்கிய இந்த செயலி காவல்துறை மட்டுமே பயன்படுத்த முடியும். இந்த செயலியால் விசாரணை நேரம் குறையும் என நம்பப்படுகிறது. இந்த ஆண்டு முதல் அரசு நிதியுதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் தேர்வு வழித்தட அலுவலர் பதவிக்கு நியமிக்கப்படவில்லை. இந்த புறக்கணிப்பை கண்டித்து சிவகங்கை மாவட்டம் மன்னர்பள்ளியில் அனைத்து பட்டதாரி ஆசிரியர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வியாழனன்று நடைபெறவுள்ள +2 தேர்வு பணி பாதிப்பிற்கு உள்ளாக வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. காஞ்சி சங்கரமடத்தின் 69வது பீடாதிபதியாக பொறுப்பேற்ற ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மூச்சுத்திணறல் காரணமாக புதனன்று இறந்தார். இதனையடுத்து அவர் பிறந்த திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே இருள்நீக்கி கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. கோவையின் காவல் தெய்வமான கோணியம்மன் கோவில் மாசி மாத தேரோட்டம் புதனன்று நடந்தது. அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட தேரில் அம்மன் எழுந்தருள திரளான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். வழியெங்கும் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேர் மீது உப்பு வீசி அம்மனை தரிசித்தனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியில் சர்வதேச நகரமான ஆரோவில் அமைந்துள்ளது. அரவிந்தர் ஆசிரம அன்னையின் முயற்சியால் ஆரம்பிக்கப்பட்ட இந்நகரத்தின் 50வது ஆண்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது.
இங்கே ஆரோவில்ல 50 இயர்ஸ் செலிப்ரேஷன்ஸ்க்காக நான் ஆந்திராயிருந்து தான் வந்துட்டேன் இந்த ஃபேமிலியோட. ஆரோவில் 50 இயர்ஸ் செலிப்ரேஷன்ஸ் காலையில் ஒரு 4 o'clock 5 o'clock எல்லாம் வந்துட்டேன். இங்கே பான் ஃபயர் மாத்திரை மந்திர் எல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் கார்டன்ஸு ரொம்ப நல்லா இருக்கு. ரியல் வி ஆர் வெரி ஹாப்பி டு டேக் பார்ட் இன் திஸ் 50 இயர்ஸ் செலிப்ரேஷன்ஸ் ஆஃப் ஆரோவில். நான் இது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் நீங்கள் இந்த பான் ஃபயர் பார்க்கறதுக்கு. பட் தெரியும் இந்த 50th year செலிப்ரேஷன் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும்னு. பட் ஆனால் இவ்வளோ ஸ்பெஷலாக இவ்வளோ நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கல. இது ஒன்று ரொம்ப பிடிச்ச சாமான் என்னன்னா, இங்கே ஃபயர், வாட்டர் அண்ட் எர்த் மூணும் ஜோ பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் சொல்லுவாள் இல்லையா, அது மூணையும் சேர்த்து இவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க.